சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு வலு சேர்ப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் உள்ள மாணவர்களின் திறனை உலக அளவில் எடுத்து சென்று சுயசார்பு இந்தியா திட்டத்தை மேம்படுத்துவதற்கு உதவ முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் இந்திய மேலாண்மை நிறுவனமான ஐஏஎம்மின் புதிய நிரந்தர வளாகத்திற்கு காணொலி மூலம் நேற்று அடிக்கல் நாட்டி பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவில் புதிதாக தொடங்கப்படும் தொழில் நிறுவனங்கள் எதிர்காலத்தில் பன்னாட்டு நிறுவனங்களாக உருவெடுக்கும் என்று அவர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிர்வாகத்துறையில் நிபுணர்களாக விளங்குபவர்கள் உள்ளூர் தயாரிப்புகளை உலக அளவில் கொண்டு சென்று ஒட்டுமொத்த சுயசார்பு இந்தியாவிற்கான வழிவகையை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கினை வகிப்பார்கள் என்று அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்று நீடித்த போதிலும் கடந்த ஆண்டில் இந்தியா பல்வேறு துறைகளில் சிறப்பிடம் பெற்றதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள், ஒருமைப்பாடு ஆகியவை இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் கோட்பாடுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இயற்கை வளங்கள் மிகுந்த சம்பல்பூர் இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்பு யோசனைகளால் எதிர்காலத்தில் சிறந்த சுற்றுலா தலமாக மாறும் என்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் கிராமங்கள் எதிர்காலத்தில் உலகளாவிய பணியிடங்களாக மாறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் இரண்டாம் கட்ட மற்றும் மூன்றாம் கட்ட நகரங்களில் புதிய தொழில் நிறுவனங்கள் வேகமாக உருவாகி வருவதாகவும் குறிப்பாக வேளாண் துறையிலிருந்து விண்வெளித்துறை வரை புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுகின்றன என்றும் பிரதமர் கூறினார். साथियों, आप ये भी भलीभांति जानते हैं कि संबलपुर और उसके आसपास का इलाका अपनी मिनरल और माइनिंग स्ट्रेंथ के लिए भी जाना जाता है। आज दुनिया में अपॉर्चुनिटीज भी नहीं है तो मैनेजमेंट की दुनिया के सामने चैलेंजेस भी नए हैं। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.